விவசாய புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் வருடம் நண்பர்களே தமிழகத்தில் தமிழ் மொழியில் முதல் முதலில் எழுதப்பட்ட விவசாய நூல் எனப்படும் ஒரு நூல் எனக்கு கிடைச்சிருக்கு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் வருடம் எழுதப்பட்டது இரநூத்தி முப்பத்தி ஒம்பது பேஜ் இருக்குது இருபத்தி நாலு அத்தியாயம் இருக்குது ரொம்ப சிறந்த புத்தகமாக இருக்குது எனக்கு இந்த புத்தகத்தை கூடுவாஞ்சேரியை சார்ந்த முருகன் கணேஷ் அப்படிங்கிறவர் எனக்கு மெயில் பண்ணியிருந்தார் இதை நான் படித்து பார்த்தேன் எனக்கு விவசாயத்தை பற்றி முழுமையான ஒரு ஞானம் இல்லாதனால கொஞ்சம் கொஞ்சம் படித்து பார்த்தேன் ரொம்ப நல்லாயிருக்கு எனவே விவசாயம் சம்பந்தப்பட்ட பல நண்பர்களுக்கு இதை அனுப்பிச்சி வச்சு இந்த புத்தகத்தை மக்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டேன் பலரும் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க இந்த புத்தகம் இப்போ எங்கிட்ட இருக்குது பிடிஎஃப் இருக்குது இது அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் வருஷம் ஆர் ராமசாமி அப்படிங்கிறவர் தமிழில் எழுதியிருக்கிறார் எட்டாம் ஆவுக்கு இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இமெயில் மூலயமா உங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படும் இந்த புத்தகத்தை படிங்க இருபத்தி நாலு அதிகாரத்தில் பல்வேறு தலைப்புகளில் விதைகளை பற்றி கால்நடையை பற்றி விவசாயத்தை பற்றி காலங்களை பற்றி மழையை பற்றி வரப்பை பற்றின்னு பேசாத டப்பிக் டாப்பிக்கே இல்லைங்க எல்லா விஷயங்களும் இருக்குது என்ன நூற்றி பத்து வருஷத்துக்கு முன்னால் எழுதுனால அதில் இருக்கிற சில தமிழ் வார்த்தைகள் நமக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் தமிழ் அறிஞர்கிட்ட கேட்டிங்கன்னா புரிஞ்சுக்கலாம் பல விஷயங்கள் நம்ம மறந்த விஷயங்களை இந்த புத்தகம் ஞாபகப்படுத்துது எனவே இந்த புத்தகத்தால் கண்டிப்பாக ஒரு விவசாய புரட்சி வரும்னு நான் நினைக்கிறேன் எனவே இந்த புத்தகம் உங்களுக்கு இலவசமாக வேணும்னா அக்ரி புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அட் ஜிமெயில் டாட் காமுக்கு ஒரு மெயில் எம்ச்சா போதும் ஏஜிஆர்ஐ அக்ரி பிஓஓகே புக்கு ஒன் நைன் ஜீரோ செவன் நடுவில் ஸ்பேஸும் கிடையாது அண்ட்ரஸ்கோரும் கிடையாது கமா ஒன்றுமே கிடையாது அக்ரி புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அற்று ஜிமெயில் டாட் காமுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிங்கன்னா இந்த பிடிஎஃப் புக்கு இரநூத்தி முப்பத்தொம்போது பேஜ் இருக்கிற பிடிஎஃப் புக்கு உங்களுக்கு இலவசமாக அனுப்பப்படும் நீங்கள் அதை செல்ஃபோன்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து ஸ்பைரல் பைண்டிங் போட்டு ஒரு புத்தகமாக நீங்கள் அதை வாசிக்கலாம் தேவைப்பட்டால் நண்பர்களுக்கு யாருக்கு வேணாலும் இலவசமாக நீங்கள் கொடுக்கலாம் இந்த புக்கு வாட்ஸ்அப்பில் வேணும்னா ப்ளஸ் நைன் ஒன் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஒன் எயிட் டூ செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் இந்த பிடிஎஃப் புக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு இலவசமாக வரும் இல்லைங்க எனக்கு வாட்ஸ்அப்பும் தெரியாது ஈமெயிலும் தெரியாது எனக்கு புத்தகம் தான் வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த புத்தகம் இப்போ கிடைக்குமானு தெரில அதோடய காப்பிரைட்ஸ்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது ஒருவேளை புத்தகம் கண்டிப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா நான் ஒரு நம்பர் சொல்கிறேன் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னால் ப்ரிண்ட் எடுத்து அதாவது ஜெராக்ஸ் போட்டு ஸ்பைரல் பெயிண்டிங் போட்டு அனுப்பி வைப்பாங்க இந்த புத்தகத்தை பிரிண்ட் அடிக்கிறதுக்கு காப்பிரைட்ஸ் இருக்குது அதனால் நம்ம யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரில அது சம்மந்தமான முயற்சி நடந்துகிட்ருக்கு கூடிய சீக்கிரம் அந்த புக்கை வந்து யார் பேரில் காப்பிரைட்ஸ் இருக்கோ அவங்க தொடர்பு கொண்டிங்கன்னா நீங்கள் உங்களை பிரிண்ட்டு பண்ணி நீங்கள் மக்களை கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் உங்களையே ரெஃபர் பண்ணுவேன் இப்போதைக்கு ஜெராக்ஸ் எடுத்து ஒரு ஸ்பைரல் பைண்டிங் போட்டு உங்கள் வீட்டுக்கு கொரியர் அனுப்ப முடியும் இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் ஒன் நைன் சிக்ஸ் டூ நைன் ஜீரோ த்ரீ டூ செவன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டிங்கன்னா புத்தகத்தை ஜெராக்ஸ் எடுத்து பைண்டிங் போட்டு உங்கள் வீட்டுக்கு கொரியர் அனுப்புவாங்க மீண்டும் சொல்கிறேன் ஒன்று புத்தகத்தை இமெயில் மூலிமா வாங்கிக்கோங்க இல்லை வாட்ஸ்அப் மூலியமாக வாங்கிக்கோங்க இல்லை கொரியர் மூலிமா வாங்கிக்கோங்க இந்த புத்தக சம்மந்தமாகவோ விவசாயம் சம்மந்தமாகவோ உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலோ ஒரு புரிதல் தேவைப்பட்டுச்சுன்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஒன் எயிட் டூ செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற எண்ணுக்கு ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டிங்கன்னா விவசாயம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கோ புரிதலுக்கோ பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறார் ஒரு நண்பர் இந்த புத்தக சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஒரு முறை புத்தகத்தை முழுசாக படிச்சுட்டு எனக்கு எதாவது கருத்து சொல்கிறதா இருந்தால் நீங்கள் ஹீலர் பாஸ்கர் அட்டு ஜிமெயில் டாட் காமுக்கு கருத்து சொல்லலாம் நண்பர்களே இப்படி நல்ல விஷயத்தை உடனடியாக உலக மக்களுக்கு இலவசமாக கொடுக்குற வேலையை எல்லாரும் ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக இந்த உலகத்தை நம்ம மாற்ற முடியும் நண்பர்களே இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் கூற்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் சுயசார்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் கடைசியாக மேலதிகாரி சொல்வதை நல்ல விஷயத்தை மட்டுமே அமல்படுத்த வேண்டும் கெட்ட விஷயத்தை அமல்படுத்த மாட்டேன் என்று சொல்ல வேண்டும் அமல்படுத்த விட மாட்டேன் என்று சொல்ல வேண்டும் இந்த நான்கு விஷயத்தை அமல்படுத்தக்கூடிய பொதுமக்கள் அதிகமானால் மட்டுமே நாம் நம்மளை காப்பாற்றி கொள்ள முடியும் விவசாய நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கண்டிப்பாக பலருக்கும் உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் ஹிலர் பாஸ்கர் ஆகிய எனது ஆடியோ வீடியோ புக்கு ஒம்பது மொழிகள்ல இருக்குது இலவசமாக வேணும்னா ஒரு மெயில் ஐடி சொல்கிறேன் அமுச்சி வைங்க உங்களுக்கு எல்லாமே இலவசமாக கூகுள் டிரைவில் அட்டாச் பண்ணி வரும் ஒன் ஸ்டோன் நயன் மேங்கோ அட் ஜிமெயில் டாட் காம் ஒரு கல்லை தூக்கி வீசினா ஒம்பது மாங்காக கொடுப்பேங்கிறத இங்கிலீஷில் ஒன் ஸ்டோன் நயன் மேங்கோ அட் ஜிமெயில் டாட் காம் ஓஎன்இ எஸ்டிஓஎன்இ என்ஐஎன்இ எம்ஏஎன்ஜிஓ அட் ஜிமெயில் டாட் காம் நடுவில் புள்ளி அண்டர் ஸ்கோரில் எதுவுமே கிடையாது ஒன் ஸ்டோன் நயன் மேங்கோ அட் ஜிமெயில் டாட் காமுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க எனது அனைத்து ஆடியோ வீடியோ புக்கும் ஒம்பது மொழிகளில் உங்கள் மெயிலுக்கு வந்துடும் பயன்படுத்தி கொள்ளுங்கள்